Hey guys, welcome back to our channel. Now in the video la the brightest star in the sky series oda 32nd episode paaka porom. Vaanga story ku la pogalam. Box thanoda appa kitta enoda agenta enakku romba pidikum nu solran. Avanoda appavum nalla vishayam dhaan nu solittu unkitta oru important matter pesa dhaan kooptenu solranga. நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்க. சரி என்ன விஷயம்னு புக்ஸ் கேக்குறான். ஹெக்ஸினும் அங்க வர்றா. புக்ஸ் கிட்ட நான் என்னோட யூஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், ஆனா அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்கன்னு சொல்றா. புக்ஸோட அப்பா உடனே நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் ஏற்கனவே என்னோட பிஏ மூலமா ரெடி பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நீ நெக்ஸ்ட் மந்த் ரெடியா இருன்னு சொல்றாங்க. ஹெக்ஸின் நானும் புக்ஸ் கூட போகலாமான்னு கேக்குறா. பட் புக்ஸ் நான் இதை பத்தி என்னோட ஏஜென்ட் கிட்ட கேட்கணும்னு சொல்றான். அவனோட அப்பா உன்னோட ஏஜென்ட் கிட்ட ஏன் கேட்கணும், உனக்கு தான் ஆப்ரேஷன் சொல்லி திட்டுறாங்க. இல்ல நான் என்னோட ஏஜென்ட் கிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன்னு சின்ன குழந்தை மாதிரி புக்ஸ் அடம்பிடிக்கிறான். நெக்ஸ்ட் புக்ஸும் புக்ஸோட சிஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெக்ஸின் உனக்காக அப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்பவே ட்ரை பண்றா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சிஸ்டர் சொல்றாங்க. புக்ஸ் உடனே ஏன் நீயும் அப்பா மாதிரி ஹெக்ஸின் கூட சேர்த்து வைக்க ஃபோர்ஸ் பண்ண போறியான்னு கேக்குறான். அவனோட சிஸ்டர் ஹெக்ஸின் நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா, ஆனா நீ அவளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறத பார்த்தாலே ஓ மனசுல நீ வேற யாரையோ லவ் பண்றன்னு தெரியுது. நான் வேணும்னா கெஸ் பண்ணட்டா, அது உனோட ஏஜென்ட் தானேன்னு கேக்குறாங்க. அதான் நீ என்னோட அக்கா, கரெக்டா சொல்லிட்ட, எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு புக்ஸ் ரொம்ப ஆர்வமா கேக்குறான். அவனோட சிஸ்டர் உன் பக்கத்துல வர எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லவும் புக்ஸ் ஆமா, ஆனா இது எனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதால நான் எல்லாமே இப்போதான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே சொல்றான். புக்ஸோட சிஸ்டர் நம்ம ஃபேமிலிக்குள்ள உன் ஏஜென்ட் மேரேஜ் பண்ணிட்டு வர்றது கஷ்டம்தான், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ, ஏன்னா நம்ம அப்பா ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, அப்பா இந்த வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வர ஒத்துக்கலைன்னா நான் அவளோட வீட்டுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிடுறேன், அவங்க வீட்லயும் ஒத்துக்கலைன்னா நாங்களே ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கிறோம்னு புக்ஸ் சொல்றான். புக்ஸோட சிஸ்டர் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸியே நடக்காது, எதுக்கும் கூட ஒரு தடவை திங்க் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. புக்ஸும் ஓகே சொல்லிட்டு தன்னோட மொபைல்ல ரிங் டிசைன் ஸ்கெச் பண்ணின டிராயிங்ஸை காமிக்கிறான். அம்மா எனக்கு தந்த ப்ளூ ஃபிலிம் டைமண்ட்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லவும் உனக்கு இதுலலாம் இஷ்டமே கிடையாதுன்னு சிஸ்டர் கேட்குறாங்க. ஆமாம், நான் இதை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ண தான் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறான். ஏய், அந்த ப்ளூ ஃப்ளேம்க்கு மீனிங் உனக்கு தெரியும் தானே, அதுக்கு மீனிங் ஒன் ட்ரூ லவ், நீ உன்னோட டிசிஷனில் தெளிவாக இருக்கியான்னு சிஸ்டர் கேட்குறாங்க. புக்ஸு ஆமாம், நான் அவளுக்கு அதை கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டேன், இந்த ரிங் மாடலை எனக்கு நீ தான் ரெடி பண்ணி தரணும்னு சொல்கிறான். புக்ஸோட சிஸ்டரும் ஓகேன்னு சொல்கிறாங்க. நைட்டு புக்ஸோட அப்பாவும் சிஸ்டரும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. புக்ஸோட அப்பா புக்ஸோட புது அசிஸ்டண்ட்டை உனக்கு தெரியுமா, நான் அவளை பார்த்துருக்கேனான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரும்போது அவள் இருந்தான்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு பார்த்துக்கோ, புக்ஸ் இப்போ நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கான், அந்த பொண்ணால் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான்னு எனக்கு தோணுதுன்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, புக்ஸ் ஒன்றும் குழந்தை கிடையாது, அவனே அவனை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவனோட சிஸ்டர் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஷென்ஷன் கிட்ட புக்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அமெரிக்கா போகிறத பற்றி சொல்கிறான். ஷென்ஷனும் இது நல்ல ஐடியா தான், பிரசிடென்ட் உனக்கு லோக்கலில் தான் டாக்டர் தேடிக்கிட்டு இருக்காங்க, அமெரிக்காவில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஸோ நீ அமெரிக்கா போய் ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்கிற. புக்ஸுக்கு இஷ்டமே இல்லை, நான் இங்கே தான் பார்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்ஷன் புக்ஸில் அமெரிக்கா போக சொல்லிகிட்டே இருக்கவும் புக்ஸு லாஸ்டில் அப்போ நீயும் என் கூட அமெரிக்காவுக்கு வரணும்னு சொல்கிறான். ஷென்ஷனும் ஓகே நானும் வர்றேன்னு சொல்கிற. புக்ஸு ஓகே, இன்னொரு கண்டிஷன் இருக்கு, நீ அமெரிக்காலையும் என் கூட ஸ்கைவீலுக்கு வரணும்னு சொல்றான். ஷென்ஷன் உடனே ஏய், ஸ்கைவீல் பத்தி உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லன்னு சொல்லவும் புக்ஸ் சரி சரி விடு, நம்ம வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தேன் தெரியுமா, ஆனா நீ என்னை இப்படி மாத்திட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்ஷன் தன்னோட மனசுல உண்மையாவே இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்ல ஜோக் பண்றானு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கவும் புக்ஸ் ஷென்ஷனை கிஸ் பண்ண வர்றான். இவரும் கிஸ் பண்ண கண்ணை மூடுறா, அதுக்குள்ள காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அது ஷென்ஷனோட ட்ரீம். சே,
செஞ்சன், நீ ஒரு லூசு தானே, தனக்குத்தானே திட்டிக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ண ஓடி போறா. ஹெக்ஸின் அங்க வர்றா. ஹெக்ஸின் சென்ஷன் கிட்ட, அசிஸ்டன்ட் எப்பவுமே பொக்ஸு கூடவே இருக்கீங்களேன்னு கேட்குறான். பொக்ஸு உடனே இப்போ அவன் என்னோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுலேயே ஏஜென்ட் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஹெக்ஸின் சொல்றான். ஆனா சென்ஷன் எப்பவும் பொக்ஸ் கூட இருக்கிறது ஹெக்ஸின்க்கு பிடிக்கவே இல்லை. ஹெக்ஸின் பொக்ஸு கிட்ட, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அங்கிள் உன் கூட என்னையும் வர சொன்னாங்கன்னு சொல்றான். பொக்ஸு, எனக்கு ஏஜென்ட் மட்டும் போதும்னு சொல்றான். நானும் கூட வரலாமான்னு ஹெக்ஸின் கேட்குறா. எதுவாக இருந்தாலும் நீ என்னோட ஏஜென்ட் கிட்ட கேட்டுக்கோன்னு பொக்ஸு சொல்லிடுறான். பொக்ஸுவால நோ சொல்ல முடியலை, ஸோ சென்ஷனை வச்சு சொல்ல வைக்கிறான். சென்ஷனும், நான் இந்த மேட்டரை பார்த்துக்கிறேன், ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். பொக்ஸுவும், என்னோட ஏஜென்ட்டை எல்லாத்தையுமே பார்த்துப்பா, ஸோ நோ ப்ராப்ளம், நான் உன்ன டின்னருக்கு நெக்ஸ்ட் டைம் கூப்பிடுறேன், நிறைய தடவை உன்னோட இன்விடேஷனுக்கு நோ சொல்லிட்டேன்னு சொல்கிறான். இப்போ சென்ஷன் நடந்துகிட்டே, பொக்ஸுக்கு என்னதான் பிரச்சனை, ஹெக்ஸு நடந்துக்கிறத பார்த்தாலே அவளுக்கு பொக்ஸு பிடிச்சிருக்கு, அவள் லவ் பண்ணுறான்னு நல்லாவே தெரியுது. இவன் ஓகேன்னு சொல்ல மாட்டிருக்கான், நோன்னு சொல்ல மாட்டிருக்கான். ஒருவேளை நம்மளை வச்சு டெஸ்ட் பண்ணுறானா, இல்லை ரெண்டு பேரையும் அவனுக்கு பிடிச்சிருக்கா, பொக்ஸ் மைண்டில் என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லி திங்க் பண்ணுறான். அப்போ சென்ஷனுக்கு ஜீரோக்கிட்ட இருந்து கால் வருது. நைட்டு டின்னருக்கு மீட் பண்ணலாமா, நீ கம்பெனி எனக்கு தந்த அப்பார்ட்மெண்ட்டையும் பார்த்தது இல்லைல்ல, நான் சாங்கும் எழுதியிருக்கேன், அதை உன்கிட்ட காமிக்கணும்னு சொல்கிறான். சென்ஷன், இல்லை நான் இன்னைக்கு பிஸி, வீக்கெண்டில் நான் யூஎனையும் கூப்பிட்டு வர்றேன்னு சொல்கிறான். ஜீரோவும் ஓகேன்னு சொல்கிறான். இங்கே பொக்ஸோட அப்பா கிட்ட பிஏ பொக்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பொக்ஸோட அப்பா, நீ பொக்ஸோட ஏஜென்ட் பேக்ரவுண்டை செக் பண்ணு, லேசன் கம்பெனியோட ஃபியூச்சர் ஓனர் அவன் தான், ஸோ அவனோட ரிலேஷன்ஷிப் நமக்கு ரொம்பவே முக்கியம், அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. பிஏவும் ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு பொக்ஸோட அப்பாவை பார்க்க பொக்ஸு வீட்டுக்கு வர்றான். அவனோட அப்பா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்படி விளையாடாதீங்க, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பொக்ஸு கிளம்புறான். அவனோட அப்பா, என்னோட ஃப்ரெண்ட் ப்ரைவேட் ஜெட்டில் இன்னைக்கு அமெரிக்கா கிளம்புறான், ஸோ நாமளும் அவன் கூட அமெரிக்கா போயிடலாம்னு சொல்கிறாங்க. இல்லை, சென்ஷன் கூட போக ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சுன்னு பொக்ஸு சொல்கிறான். அதுக்கு என்ன, உன் ஏஜென்ட் அந்த டேட்டில் வரட்டும், நீ சீக்கிரம் போனால் நல்லது தானேன்னு சொல்லவும் பொக்ஸு சென்ஷனும் வரணும்னு சொல்கிறான். பட் அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் ஓகேன்னு சொல்லிடுறான். காரில் போகும்போது பொக்ஸு சென்ஷனுக்கு கால் பண்ணி, நான் இன்றைக்கி அமெரிக்கா கிளம்புறேன், நீ அந்த டேட்டில் கரெக்டாக வந்துடுன்னு சொல்கிறான். சென்ஷன், ஓகே ஹெக்ஸின் உன் கூட வர்றாளான்னு கேட்குறான். இல்லை நானும் அப்பாவும் தான் போகிறோன்னு பொக்ஸு சொல்கிறான். இப்போ யூஎன் சென்ஷனும் ஜீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜீரோவும் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் சென்ஷனுக்காக எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி வைக்கிறான். இந்த டைம் பொக்ஸோட சிஸ்டர் சென்ஷனுக்கு கால் பண்ணுறாங்க. நீ உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் பொக்ஸுவை ஸ்டாப் பண்ணு, நான் இப்போ சைனாவில் இல்லை, இது எல்லாமே எங்கள் அப்பாவோட பிளான் தான், பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் வாங்கிட்டு பொக்ஸுவா அமெரிக்காலே இருக்க வச்சு பிஸ்னஸ் பண்ண வைக்கலாம்னு இருக்காங்க. எப்பவுமே ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஆர்கியூ பண்ணுவாங்க, இந்த டைம் எங்க அப்பா கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்க, நீ எப்படியாவது பொக்ஸுவை ஸ்டாப் பண்ணு, இது அவனோட ஃபியூச்சர், நான் பொக்ஸுக்கு கால் பண்ணினேன் ஆனா அவன் அட்டன் பண்ணலன்னு சொல்றாங்க. சென்ஷன் இப்போ யூஎன் கிட்ட, நான் அர்ஜென்டா கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸில ஏறி போறான். பொக்ஸுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஆனா பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான் பொக்ஸு. சென்ஷன் ஏர்போர்ட் போறதுக்குள்ள ஜெட்டை எடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம அங்க உள்ள ஏர்போர்ட் போலீஸ் கிட்ட ஒரு ஐடல் ட்ரக்ஸ கடத்தி கொண்டு போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ சென்ஷனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டு வார்ன் பண்றாங்க. நீ அவனை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இது ரொம்ப பெரிய தப்புன்னு போலீஸ் திட்டுறாரு. பொக்ஸோட அப்பாவும் சென்ஷன் மேல ரொம்பவே கோவப்படுறாரு. பொக்ஸும் சென்ஷன் கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ணனு கேக்குறான். பொக்ஸு காதில் சென்ஷன் எல்லாத்தையுமே சொல்கிறா. பொக்ஸுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்பா நீங்கள் உண்மையாகவே என்னை சீட் பண்ணிட்டீங்களா, சென்ஷன் சொல்கிறது உண்மையான்னு கேட்குறான். பொக்ஸுவோட அப்பா சென்ஷன் கிட்ட, உனக்கு எப்படி தெரியும்னு கோபமாக கேட்குறாங்க. சென்ஷன் எதுவுமே பேசாமல் இருக்கவும் பொக்ஸு, அவகிட்ட ஏன் கேட்குறீங்க, சென்ஷன் சொன்னது அப்போ உண்மையான்னு கேட்குறான். ஆமாடா, நீ என்னோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண தான் இப்படி பண்ணினேன்னு பொக்ஸோட அப்பா சொல்லிடுறாங்க. பொக்ஸு இப்போ சென்ஷனோட கையை பிடிச்சிட்டு, வா நாம இங்கிருந்து போகலாம்னு சொல்றான்.
பக்ஸோட அப்பா இதை பார்த்துட்டு நீ இப்போ அவன் கூட போனால் நீ என்னோட பையனே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அந்த டைம் ஒரு போலீஸ் வந்து உங்கள் ஜெட்டில் நீங்கள் ட்ரக்ஸ்லாம் ஏற்றலைன்னு ப்ரூவ் ஆயிட்டு, ஸோ நீங்கள் இப்போ கிளம்பலாம்னு சொல்கிறாங்க. பக்ஸும் சென்ஷனோட கையை இழுத்துட்டு அவளை கூப்பிட்டுட்டு போயிடுறான். இங்கே ஜீரு ரொம்ப அப்செட்டில் இருக்கான். ஷென்ஷனுக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி லாஸ்டில் அவள் வரலன்னு யூஎன் கூட இருந்து இப்போ ட்ரிங்க் பண்ணுறான். யூஎன் ஜீரு கிட்ட நீ இன்னும் ஷென்ஷனை லவ் பண்ணுறியான்னு கேட்குறா. ஆமாம், ஆனால் எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு ஜீரு சொல்லிட்டு ஓகே ரொம்பவே லேட் ஆயிட்டு உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் எந்திரிக்கவும் யூஎன் ஜீரோவை கிஸ் பண்ணி அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஜீரோவை ஹக் பண்ணிட்டு நான் உனக்கு எந்த ஹார்மும் தரமாட்டேன்னு சொல்லி யூஎன் மறுபடி கிஸ் பண்ணுறான். ஜீரோவும் ரொம்ப சோகத்தில் இருந்ததால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுறான். கான்சியஸ் வந்ததும் யூஎனை தள்ளி விட்டுட்டு சாரி இது தப்புன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். ஜீரு வெளியே நின்று ஷென்ஷனை ரொம்ப மிஸ் பண்ணி அழுறான். இங்கே பொக்ஸு தன்னோட அப்பா இப்படி பண்ணினதை நினச்சி ரொம்பவே அழுறான். ஷென்ஷன் பொக்ஸுக்கு மெடிசன் எடுத்து கொடுக்குறா. பொக்ஸை அழுதுகிட்டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ எங்கேயுமே போகாத, இங்கேயே இரு, சப்போஸ் என்னோடய அப்பா நிறைய ஆட்களோட வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு ஒரு சின்ன குழந்த மாதிரியே சொல்கிறான். ஓகே ஓகே நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு ஷென்ஷன் சொல்கிறான். நைட்டு அதனால பொக்ஸு வீட்டில் ஸ்டே பண்ணுறான். மார்னிங் ஷென்ஷன் முடிச்சு பார்க்குற பொக்ஸு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உனக்கு சமைக்கலாம் தெரியுமான்னு ஷென்ஷன் கேட்கவும் ஆமாம் தெரியும்னு சொல்லிட்டு ஷென்ஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறான். இனி நாம மெடிசின்ஸ் இங்கே உள்ளதை தான் பார்க்கணும், ரெஸ்டாரண்ட் அங்கிள் சொன்ன பிளேஸ்க்கு போய் மெடிசின் வாங்க ட்ரை பண்ணுவோமான்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Keep supporting us. Thanks for watching.